இல்ல இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இவனுக்கு எங்க வச்சிருக்கு படத்தோட டைட்டில் எனக்கு வந்து ஷூட்டிங் முடியும் போது 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ஒரு யதார்த்தமான ஒரு இளைஞனை பத்தியான படம் அதை நான் வந்து சிடி கொடுத்தேன் பார்க்கும்போது நல்லா இருந்தது இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க ஏங்க இதெல்லாம் என்ன டைட்டிலே ஒரு மாதிரியா இருக்கு இவனுக்கு இங்கே மச்சருக்கு நம்ம என்ன டைட்டில்னா இவனுக்கு இங்கே மச்சருக்கு நம்ம சொல்றேன் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க மாத்துக்கணும்னா மாத்திரம் மாத்திரம்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீசரு அந்த ட்ரெய்லரே பார்த்தா அவர் ஒரு அடல்ட்ஸ் படம் மாதிரியான கட் பண்ணிட்டாங்க நமக்கு அது ஒன்றும் தெரியல இனிமேல் அது ஒரு பாடம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா இனிமேல் இது மாதிரி எல்லாம் உஷாராக இருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தலவாணி டீம் வந்து திரும்பி ஒரு சக்சஸ் மீட் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் இந்த படம் ஒரு சின்ன படம் இந்த படத்துக்கு வந்து ஐ எம் சோ ஹாப்பி தட் ப்ரொடியூசருக்கு வந்து காசு கிடைச்சிச்சு அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் டு சர்குணம் சார் என்ன இந்த படத்துக்கு கூப்பிட்டதுக்கு இன்னும் தலவாணி 3-4 எல்லாம் வரட்டும்னு நினைக்கிறேன் And thank you so much for the support and I'm really sorry na konje late aichu varadhukku sorry and thank you so much inge vandirukra ulaga nanbargal patrikai ellarkum enoda vanakkam the padam kalavani 2 enoda 25th padam nalla vetriyama poirukkanga romba sandosapadren inge irukka ella technician madam ellam vandirukku theriyunga chinnavanga nadutharavanga ellathukku enoda vanakkam இந்த படம் ரிலீஸுக்கு பின்னணியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும் அதுக்கு வந்து ஒரு ராஜமன்மா ரொம்ப உழைச்சிருக்காரு சுதாகரன் பங்காளியாக ரொம்ப உழைச்சிருக்காரு நம்ம சிங்காராவில் ரொம்ப உழைச்சிருக்காரு எல்லாமே வந்து இந்த படம் ரிலீஸுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு உழைச்சிருக்காங்க நான் வந்து ரிலீஸ் டைமில் கொச்சியில் ஷூட்டிங்கில் இருந்ததுனால வர முடியல ஆனால் இங்கேருந்து நான் அங்கே வந்து ஒவ்வொருத்தராக ஃபோன் அடித்து கத்துருவாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு போராடி விடிய விடிய கண்ணு முழிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்குலாம் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு வெற்றி படமாக்கி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி ரிலீஸுக்கு வந்து கன்னிராசி நானும் மாமா நடிச்சிருக்கிறோம் கன்னிராசி ரிலீஸுக்கு இருக்கு அடுத்து வந்து இப்போ ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கோம் மலையாளத்தில் த மைபாஸ்னு திலீப் நடித்த படம் அது வந்து தமிழில் வந்து நம்ம மாதேஷ் சார் இயக்குறாங்க சண்டைக்காரின் டைட்டில் ஸ்ரேயா நடிக்கிறாங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களும் இப்போ நடிக்க நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை போட்டு அந்த படம் இப்போ ஷூட்டிங் நேரத்தை முடிஞ்சிட்டு நீங்கள் சென்னை வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம டிஆர் ரமேஷ்னா ஒரு பாய் அவங்கெல்லாம் தயாரிக்கிற மஞ்சள் குடை அப்படிங்கிற ஒரு படம் அப்புறம் வந்து இன்னொரு படம் புது படம் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அது ஜான் பீட்டர் அவர்களும் நம்ம சிங்காரவளன் அவர்களும் சேர்ந்து தயாரி அந்த படம் வந்து தாலி முடிஞ்சு நம்ம 10 நாள் சுற்றி இல்ல இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இவனுக்கு எங்க வச்சிருக்கு படத்தோட டைட்டிலே எனக்கு வந்து ஷூட்டிங் முடியும் போது 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இந்த டைட்டில்லாம் நல்லா இருங்க ஏன்னா அவர் நான் வந்து அது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் குண்டூர் டாக்கீஸ்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சே இருக்காது அது நார்மலான ஒரு படம் ஒரு யதார்த்தமான ஒரு இளைஞனை பற்றியான படம் அதை நான் வந்து சிடி கொடுத்தேன் பார்க்கும்போது நல்லா இருந்தது இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஷூட்டிங்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அது இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொன்னாங்க ஏங்க இதெல்லாம் என்ன டைட்டிலே ஒரு மாதிரியா இருக்கு இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு நான் போய் என்ன டைட்டில்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு நான் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க மாத்துக்கணும்னா மாத்திரம் மாத்திரம்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீசரு அந்த ட்ரெய்லரே பார்த்தா அவர் ஒரு அடல்ட்ஸ் படம் மாதிரியான கட் பண்ணிட்டாங்க நமக்கு அது ஒன்றும் தெரியல இனிமேல் அது ஒரு பாடம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா இனிமேல் இது மாதிரி எல்லாம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி டைட்டிலாக இருக்கட்டும் ஒரு கதையை கேட்கும்போது அந்த இது கட் பண்ண ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதும் இருக்குது மிஸ்யூஸாக இது நடந்துருச்சு அவங்க என்னென்னா ஒரு வியாபாரத்துக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து என் குடும்பத்திலேயே என்னை திட்டுறாங்க ஏய் என்ன பண்ணிட்டு என் குடும்பத்திலே என்ன அந்த படத்தை யாரும் பார்க்கல அதனால் இவங்க அந்த வியாபாரம் தந்துறதுக்காக இப்படி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அது இன்னமேல அந்த மாதிரி நடந்துக்காம கேர்ஃபுல்லாக இருக்கும் நடந்தது 25-40 படம் வந்திருக்கும் இருட்டு அறையில் ஓட்ட குத்தத்துக்கு
கொடுத்தா இனிமே அந்த மாதிரி படம் வராது ஓடாதுங்கிற நம்பிக்கை கொடுத்தது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இவர் செய்த தியாகமா அதை எடுத்துக்கலாம். நீங்க தெரியும் அது வாகேஸ்வரா பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தி விட்ட பசங்க டைரக்டர் சர்க்குணாமம் மிகப்பெரிய அந்த கேரக்டரை தூக்கி வச்ச சர்க்குணாமம் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரெண்டு கண் மாதிரி தான் சொல்லணும். பசங்க படத்தில் அந்த மீனாட்சி சுந்தரமும் அது இன்னமும் என்னால் மறக்க முடியாது. அதேமாரி கலாணி படத்தில் அறிக்கை கேரக்டரு வாகேஸ்வரா வந்து ஒரு மாஸ்டர் பீஸு. அது மாதிரி ஒரு படங்கள் யாரும் தயாரிக்கணும்னு வந்தால் கண்டிப்பாக அது மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் எழுக்கணுமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆமாப்பா? டைம் பாஸ் பண்ற பிள்ளைய வச்சு நான் எப்பயுமே மக்கள் மத்தியில ஹீரோ தான். அதனால ஹீரோவெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம எப்பவுமே காமெடி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டே இருப்போம் லைஃப் லாங். அற்புதம், உனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. கதைக்கான ஹீரோ தான் பண்ணலாம். எந்த பத்திரிக்கைப்பா நீ? எந்த பத்திரிக்கை? எந்த பத்திரிக்கைப்பா? எந்த பத்திரிக்கை? எப்பாவது பொங்கலாலும் பொங்கோ பொங்கு பொங்குவாரு. இந்த ஓமியா டயத்துக்கு வந்துருந்தா இதெல்லாம் தேவையா? டக்கு டக்குன்னு திறந்துருப்பேன், சாப்பிட்டுருப்பேன், போயிருப்பேன். அந்த பிள்ளை வேணும்னு தான் செய்யுது. பொறுமையா உட்காந்து